அனைவருக்கும் காலை வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வேலைவாய்ப்பு அலுவலக தன்னார்வ பயிலும் வட்டத்தின் சார்பாக ஆன்லைன் வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில விஷயங்களை நம்ம முன்னிருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ நம்ம எழுத்தவுடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் எப்பொழுது தோன்றியது அதுலேருந்து தான் நம்ம ஆரம்பித்து முகவுரை, அதுலேருந்து அரசியல் சட்டங்கள் வந்து யாரெல்லாம் வந்து வரைவு குழு தலைவர் யார், அந்த அமைப்பை வந்து யார் ஏற்படுத்தினது, அந்த குழுவினுடைய தலைமையிலலாம் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தோம்னா தான் இந்த பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களும் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி நடைபெற்றது, நம்ம இந்தியாவில் சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி நடைபெற்றது இல்லைங்களா. ஸோ அந்த நிகழ்வைத்தான் நம்ம முதல்ல வந்து பார்க்கணும். ஸோ அந்த நிகழ்வில் நம்ம பார்க்கப்படுகிற மிக முக்கியமான விஷயம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு என்பது நமது நாட்டுடைய அடிப்படை சட்டத்தை தான் வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சட்டம் சில அடிப்படை கோட்பாடுகளையும் அடிப்படையாக அமைந்திருக்கு. அடிப்படை கோட்பாடுகளை வைத்து ஒரு ஆதாரமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் பல முக்கியமான நிகழ்வுகள் வந்து அரசியல் சட்டங்கள் வந்து உருவாவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அதில் வந்து முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனி வந்து பல சட்டங்களை வந்து ஏற்றி நமக்கு வந்து இந்தியாவில் வந்து ஆட்சி செய்து வந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம அதுலேருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ பாலிட்டின்னும் போது நமக்கு அதுலேருந்து போனாதான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போ வந்து இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வுகள் ஏன் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் அந்த அரசாங்க அமைப்புகள் ஏற்படுத்துவதற்கு என்னென்ன பண்ணாங்க என்பதற்கு முன்பு இந்த சட்டங்கள்லாம் எப்படி வந்தது, அதுக்கு முன் உதாரணமாக இவெல்லாம் இருந்திருக்கின்றன என்பதை நாம் வந்து பார்க்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து 1773 ஆண்டு சட்டத்திலிருந்து தான் நம்ம வந்து படிக்கணும் போகணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த சட்டத்தில் வந்து முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு, முதல்ல வந்து கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி 1600 அவங்க வந்து உள்ளே வராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷாருடைய ஆட்சி வந்து நடக்குது, விக்டோரியா மகாராணி இருப்பாங்க, அவங்களுக்கு விக்டோரியா அறிக்கை அதெல்லாம் வந்து வரும் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ஆட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷாருடைய ஆட்சி. ஸோ நம்மளுடைய இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் செய்த பலவிதமான என்ன சொல்ற ஊழல்கள், இந்த ஊழல்களை எல்லாம் அவங்க வந்து அதிகமாக செய்ததற்கு காரணமாகத்தான் நிர்வாக சீர்கேடுகள் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ இந்த சீர்கேடுகளை களைவதற்காக தான் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லி, இந்த ஒழுங்குமுறை என்பது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல திட்டங்களை வந்து அவங்க வகுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து உள்விவரங்களை தலையிடாமல் இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அதுக்கப்புறம் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து எல்லா விதமான தலையீடுகளையும் வந்து உள்வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த சட்டம் வந்து இந்திய அரசியலமைப்பு வரலாற்றிலேயே ஒரு முதல் படி அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த சட்டம் நிறைவேற்றிய சூழல்கள் அப்படி, சட்டத்துடைய அம்சம், அந்த உள்ள நிறை குறைகள் எல்லாமே இதில் வந்து அமைந்திருக்கும். ஸோ சட்டத்தை ஏற்றுவதற்கு என்ன சூழ்நிலை காரணமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான காரணங்கள் இருக்குது ஒழுங்குமுறை சட்டம் நிறைவேற்றுவதற்கு. ஏன் இந்த ஒழுங்குமுறை சட்டம் பேர் வந்தது அப்படின்னால இது பார்க்கலாம். ஏன்னா கம்பெனி ஊழியர்களுடைய செல்வ செழிப்பு தான் இதுக்கு வந்து முக்கிய காரணம். கம்பெனியுடைய செல்வ செழிப்பு, ஸோ அவங்க வந்து செல்வ செழிப்பாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ அவங்க ஆட்சி நடந்துட்டுருக்கு உள்ளே வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அதிகார தன்மையில் இருந்தாங்க. எல்லாருமே வந்து உள்ளே இருந்தவங்க எல்லாமே வந்து செல்வ செழிப்பாக இருந்தாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் வந்து. அதுக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பிரிட்டிஷர்ஸும் உள்ள என்னென்ன சட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1773 1858 வரைக்கும் இந்த சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட்டிந்திய சட்டம் 1784, பட்டய சட்டம் 1883, பட்டய சட்டம் 1853, இது இந்திய கிழக்கிந்திய கம்பெனி வாயிலாக கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிரிட்டிஷாருடைய ஆட்சியில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1858 1947 வரைக்கும் வந்து சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்க சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1858, இந்திய கவுன்சில் சட்டம் மூன்று சட்டங்கள் வந்து உள்ளடக்கியிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா
1861, 1892, 1919, 9, 19 வந்து அதுக்கப்புறம் வரும், 1909 இந்த விண்டோ மாடிசிஸ் திட்டம், மாண்டம் சேம்ஸ் பாட்டோடைய திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 1909-1990. ஸோ இந்திய அவசர சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1935 கவுன்சில் சட்டம். ஸோ இந்திய சுதந்திர சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935 இந்த சட்டங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசியல் அமைப்பு கொண்டு வருவதற்கு ஒரு முதல் படியாகவும் ஆதாரமாகவும் இருந்தது அப்படின்றதுக்கு இது ஒரு காரணமாகவும் இருக்கு. முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம். 1773 இருக்கிற ஒழுங்குமுறை சட்டத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒழுங்குமுறை சட்டம் எப்படி வந்து இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஊழியர்களுடைய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை, அவங்க வந்து ஆட்சியில் இருக்கும்போது நிறைய வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணக்கார இதுவாக ஆனதுனால கம்பெனியிலுள்ள ஊழியர்கள் வந்து சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் அதிகமாக இருந்தது. ஸோ ஆடம்பரமாக ஒரு வாழ்ந்த வாழ்க்கை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி வாங்கக்கூடிய அளவிற்கு வந்து செல்வந்தர்களாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தை வந்து இந்திய மக்களை வந்து ஏமாற்றியே வந்து அவங்க வந்து சம்பாதிச்சிருக்காங்க, சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்க வந்து நம்ப ஆரம்பித்தாங்க. அது எப்படி அது முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சட்டங்களை வந்து முதல் முதல்ல கொண்டு வர்றதுக்கு இது ஒரு முதல் ஒரு காரணமாக இருந்தது. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தினுடைய முக்கிய அம்சமாக இருந்தது ஊழியர்களுடைய ஒழுங்கினம். ஸோ ஊழியர்களுடைய ஒழுங்கின தன்மை அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்கள் வந்து அந்த கம்பெனியில் இந்தியாவில் வந்து செய்த அநியாயங்களையும் அநாகரிகத்திலையும் பிரிட்டிஷார் மக்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த கிழக்கிந்திய கம்பெனியில் ஆட்சியில் இருக்கும்போது என்னென்னலாம் தவறு செய்தாங்க அப்படின்றத பிரிட்டிஷாருக்கு வந்து தெரிய வருது. ஸோ இந்த தெரிஞ்சு வந்தவுடனே இதை வெளிப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறது, வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர் மீதான ஒரு அரசியல் லஞ்ச குற்றச்சாட்டு இது எல்லாமே அமைஞ்சிச்சு. ஸோ இந்த இழிவான செயல்களால் இனியும் நடக்கக்கூடாது, கம்பெனியை வந்து ஒழுங்குபடுத்த வேணும் அப்படின்றத பாராளுமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துரைக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு, எது இந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வருவதற்காக. மூன்றாவதான என்ன காரணமாக இருக்குன்னா கம்பெனி வருவாயில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சரிவு ஏற்பட்டது. 1767 முதல் வந்து பார்த்திங்கன்னா எப்போ 1767 முதல் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் வந்து சரியை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சரிவு வந்து அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12.5% எத்தனை சதவீதம், 12.5% இந்த 12.5% வந்து பங்கு வந்து கம்பெனி வந்து கொடுக்கணும். ஆனால் 600,000 pounds வந்து இங்கிலாந்து நாட்டுக்கு பெரும் வங்கியிடம் வந்து கடன் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ இதனால் கம்பெனியுடைய செயல்பாட்டில் வந்து பாராளுமன்றம் தலையிட விருப்பப்பட்டது. ஸோ இது வந்து நிறைய வந்து உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரிவு ஏற்பட்டு கொண்டே இருக்குது. இதை சரி செய்வதற்கு பாராளுமன்றத்தில் வந்து வங்கியின் மூலமாக கடன் வசதி அது மாதிரிலாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க, இதையும் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. மூன்றாவதாக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுநர்களுடைய ஆட்சி மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர்களுடைய ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது சென்னை பம்பாய் கல்கத்தா இந்த மாகாணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஆளுநர்கள் வந்து சரியாக ஒருங்கிணைந்து செயல்படலை அப்படின்னு சொல்ல, ஏன்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணமாகவும் இது அமைந்தது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சரியான ஒரு நிர்வாக அமைப்பை கொண்டு இருந்ததுன்னா இதெல்லாம் சரியாக போயிருக்கும். ஸோ இதனால் வந்து அவங்க சரியாக செய்யாதனால இந்த ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு ஒரு காரணமாகவும் இருந்தது. ஸோ பல ஒருங்கிணைந்து செயல்படாததுனால இதில் பல பிரச்சனைகள் வந்து எழுப்ப ஆரம்பிச்சுது. ஸோ ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் வந்து அந்த நேரத்தில் வந்து ஏற்பட்டது. ஸோ அதனால் வந்து ஆளுநர்கள் ஆட்சியும் சரியில்லாமல் இருந்தது. இரட்டை ஆட்சியாளர்களுடைய சீர்கேடுகள் வந்து இதில் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளைவ் ஏற்படுத்தியிருந்த ரெண்டு ஆட்சி முறை, அதாவது இரட்டை ஆட்சி முறை வந்து குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி பல சீர்கேடுகளை வந்து என்ன பண்ணிச்சுங்க ஏற்படுத்திச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஸோ கம்பெனியுடைய அதிகாரங்கள் வந்து இடைத்தரகர்களுக்கும் மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசப்பு உணர்வையே வந்து ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். அவர்களை வந்து க
கம்பெனி ஊழியர்களும் வந்து தனிப்பட்ட வாணிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து செயல்படுவோ, ஒரு வணிகத்தில் வந்து குற்றங்கள் வந்து குழப்பங்களும் வந்து ஊழல்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை சீர்கேடுக்கு அப்புறம் பாராளுமன்றத்துடைய பண ஆசை. ஸோ அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பண ஆசையை தான் வந்து அவங்களுக்கு காட்டுச்சு. ஸோ இது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுடைய உடைமைகளை வந்து அனுபவிப்பதற்காக ஆண்டுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா 400,000 பவுண்டுகளை வந்து, அதாவது 1767 4,00,000 பவுண்டுகள், இந்த 400,000 பவுண்டுகளை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1767 வரைக்கும் முதல் பாராளுமன்றத்துக்கு வந்து கம்பெனி வந்து கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா 1772 எங்கே வந்து அந்த இது வந்து நொடித்து போய்விடுமோ என்ற பயம் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து இது இனியும் வந்து பணம் தர முடியுமோ முடியாதோ என்ற பயம் வந்ததுனால இதையும் சீர் செய்ய விரும்பியது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 1772 இந்த சட்டத்துக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. சரி, இந்த சட்டங்கள் வந்து எப்படி நிறைவேற்றப்பட்டது? 1773 இந்த சட்டங்கள் வந்து எப்படி நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரெண்டு குழுக்கள் அனுப்பிடுறாங்க. ஒன்று வந்து பொதுக்குழு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரகசிய குழு அப்படின்னு சொல்லுவாங்க, சீக்ரெட், ரகசிய குழு. ஸோ இந்த ரெண்டு குழுக்களை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு நியமிக்கிறாங்க. ஸோ நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கிற குளறுபடுகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சட்டத்தை அமல்படுத்தணும் என்பதற்காக முதலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் வந்து இந்த ரெண்டு குழு, ரகசிய குழு ஒன்று, பொதுக்குழு ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க. இது வந்து 1772 வந்து நியமிக்கிறாங்க இந்த குழுவை. எப்போ 1772 வந்து இந்த குழு வந்து நியமிக்கப்படுது. பொதுக்குழுவையும் ரகசிய குழுவையும் ஆட்சியாளர்களுடைய அவங்களுடைய தவறுகளை கண்டுபிடிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு. ஸோ இந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக அட்டூழியங்களை வந்து கண்டுபிடிக்கணும், நிதி கொள்கையை வந்து அந்த குழுக்களுடைய அறிக்கையை வந்து உணர்த்த ஆரம்பிச்சது. ஸோ அதனால் கம்பெனியை வந்து சீர் செய்யணும் அப்படின்றதுக்காக 1773 மே மாதம் 1773 கிழக்கிந்திய கம்பெனி மசோதாவை வந்து தாக்கல் செய்கிறாங்க. யாருடைய மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் அப்போ இருந்த நார்த் பிரபு. இந்த நார்த் பிரபு என்பவர் மூலயமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மசோதாவை வந்து தாக்கல் செய்கிறாங்க. கிழக்கிந்திய கம்பெனி வந்து மசோதாவை தாக்கல் செய்கிறது. அது வந்து பெரு பேராதரோட நிறைவேற்றிய பிரிட்டிஷ் மன்னர் மூன்றாம் ஜார்ஜ், அதை நிறைவேற்றியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஜார்ஜ் என்பவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நிறைவேற்றுறாரு. நிறைவேற்றி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா பல காரியங்களை வந்து இது ஒழுங்குபடுத்த வேண்டிய நிலையை வந்து கொண்டிருப்பதனால இந்த சட்டம், 1773 இயற்றப்பட்ட சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது. ஏன்னா பல நிர்வாக சீர்கேடுகளை ஒழுங்குபடுத்தியதனால் 1773 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குநருக்கு வந்து சட்டத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சரத்துப்படி, ஸோ முதல்ல வந்து அந்த சரத்துப்படி பார்த்தீங்கன்னா கம்பெனி இயக்குநருடைய பதவிக்காலம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள். ஸோ 4 ஆண்டுகள் வந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இயக்குனர் பதவியை வந்து அனுபவிக்க முடியும். ஸோ மீதி இருக்கிற 24 இயக்குநர்கள் வந்து 1/4 வகித்தனர். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒருத்தர் வந்து பதவியில் விலகுவாங்க, 4 வருஷம் முடிஞ்சாங்க, அது பின்பற்றி வருபவர் வந்து ஓய்வு பெறும்போது மீண்டும் வந்து அந்த பதவிக்கு வருவதற்கு வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பண்ணுறீங்கன்னா வாக்குரிமை கொடுக்கப்படுது. ரெண்டாவதாக வந்து என்ன பண்ணுங்க, இந்த சரத்தில் வந்து முக்கிய அம்சத்தில் வந்து கொடுக்கணும்னா வாக்குரிமை. ஏன்னா ஒருத்தவங்க வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுனா நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ வாக்குகள் மூலமாக தேர்ந்தெடுப்பதற்கான வழியை வந்து அவங்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ வந்து வாக்கு உரிமையை வந்து கொடுக்கப்படுது. இயக்குனர் தேர்தலில் வந்து பார்த்தோன்னா நடக்கும் தேதிக்கு முன்னாடியோ இல்லை குறைந்தது 12 மாதங்களுக்கு 1,000 பவுண்டுகளுக்கு ஈடான மூலதனமான ஒரு இருப்பை வச்சிருக்கணும். யாரு? அவங்க வந்து
பன்னிரெண்டு மாதத்துக்கான இருப்பு வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்குள் வந்து வச்சிருக்கணும். அதில் வந்து மன்ற உறுப்பினராகவும் இயக்குநர்கள் வந்து தேர்வுக்கு வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுண்ட் 12 மாதம் வச்சுருக்காங்க இல்லையா, 12 மாதத்துக்கு வந்து வச்சிருக்கிற பவுண்ட்டுக்கு யார் வச்சுருக்காங்களோ அவங்க உடைமையாளர் யாரோ அந்த மன்ற உறுப்பினரே இயக்குனர் தேர்தலில் வந்து வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 பவுண்டுகள் உள்ளவர்கள் வந்து ஒரு வாக்குகளும் ஆயிரம் பவுண்டு உள்ளவர்கள் வந்து ஒரு வாக்கு வந்து அளிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 பவுண்டுகள் உள்ளவங்க வந்து 2 வாக்குகள் அளிக்கலாம். 3000 பவுண்டுகள் உள்ளவங்க 2 வாக்குகள் அளிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10000 பவுண்டுகள் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 பத்தாயிரம் பவுண்டு வச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 வாக்குகள் வந்து அளிக்கக்கூடிய உரிமை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்கு வந்து போடணும் அப்படின்றது, யாரை இயக்குநராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத அவங்களுக்குள்ள இது பண்ணுவாங்க. இந்த இயக்குநர்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் தலைமை ஆளுநரிடமிருந்து பெறப்பட்ட கடிதங்கள், அந்த நகல்கள் கிட்டத்தட்ட 14 நாட்களுக்குள்ள இங்கிலாந்து அரசுக்கு வந்து அரசு இயக்குநர்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். எப்போ வங்காள தலைமை ஆளுநரிடமிருந்து பெறப்படுகின்ற கடிதங்களில் அந்த நகல்களை 14 நாட்களுக்குள் இங்கிலாந்து அரசு இயக்குநர்களுக்கு சமர்ப்பிக்க வேணும். நிதி சம்பந்தப்பட்ட செய்திகளை பிரிட்டிஷ் கருவூலத்திற்கும், எங்கே நிதி சம்பந்தப்பட்டதை வந்து பிரிட்டிஷ் கருவூலத்திற்கும், இராணுவ செய்திகளை வந்து அரசு செயலாளர்களுக்கும் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப்பணும். இதுதான் வந்து இயக்குநர்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய பணி இதுவாக தான் இருந்தது. தலைமை ஆளுநர் இந்த சென்னை, பம்பாய், கல்கத்தா இருக்கணும் இல்லையா, அவங்க வந்து இயக்குநர்களுக்கு வந்து கீழ்ப்படிக்கும், நேரடியாக வந்து தொடர்பு கொண்டும் வந்து செயலாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒன்றிணைந்து வந்து செயல்படணும், ஒருத்தர் கலந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ தலைமை இயக்குநர்களுடைய வேலையாக இருந்தது. தலைமை ஆளுநர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காள அரசு வந்து கம்பெனியை வந்து இந்திய அரசனுடைய தலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. வங்காள அரசு வந்து இந்திய அரசுடைய தலைமை. ஸோ இதனால் வந்து வங்காள ஆளுநர் வந்து தலைமை ஆளுநர், கவர்னர் ஜென்ரல், தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஊதியம் ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25000 பவுண்ட், எத்தனை பவுண்டு 25000 பவுண்ட் வந்து அவருடைய ஊதியமாக இருந்தது. ஸோ இந்திய பிரதேசத்தை வந்து நிர்வகிக்கின்ற அதிகாரம், சென்னை, பம்பாய், இந்த மாகாண அரசுகளை வந்து கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் அவர்கிட்ட இருந்தது. இந்தியா முழுவதும் வந்து நிர்வகிக்க தேவையான நிதி, அது அந்த ஒழுங்குமுறைகளை வந்து பிறப்பிக்கின்ற அதிகாரம், இது எல்லாமே அவருக்கு வந்து இருந்தது அவர்கிட்ட. ஆனால் அந்த விதிகள் வந்து வங்காள தலைமை நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட பின்னரே அது வந்து சட்டமாகும். அவர் வந்து எதை வந்து செயல்பட்டாலும் நீதிமன்றத்தின் வாயிலாக அதை வந்து ஒப்புதல் பெற்ற பின்னரே அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தலைமை ஆளுநரால் பிரிக்கப்படும் விதிகள், அந்த ஒழுங்குமுறைகள், இது எல்லாமே வந்து குறிப்பிட்ட ஒரு சில காரணங்களுக்காகவும் ஆலோசனைகளுடன் கூடிய சபையை வந்து கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து நிராகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அது வந்து மக்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஏற்ற வகையாக இருந்தது அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதை ஆலோசனை செய்து கொண்டு அதை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை தவிர்க்கலாம், இல்லை வந்து இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ ஆட்சி மன்றம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன பண்ணுவோம்னா, தலைமை ஆளுநர்கள் வந்து ஆலோசனை அளிக்க தளபதி மான்சன் உட்பட 4 உறுப்பினர் கொண்ட ஆட்சி மன்றத்தை வந்து அமைக்கப்பட்டது, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமை ஆளுநருக்கு ஆலோசனை அளிக்க தளபதி மான்சன் உட்பட 4 உறுப்பினர் கொண்ட ஆட்சி மன்றத்தை வந்து அமைக்கப்பட்டது. இந்த மன்றத்தில் பெரும்பான்மையான ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கணும். ஏன்னா சமபல நிலை ஏற்பட்டாலும் தலைமை ஆளுநர் வந்து முடிவெடுக்கணும் இதில் வந்து. ஏன்னா முடிவு வாக்கை வந்து என்ன பண்ணணும்னா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 10000 பவுண்டுகளை வந்து ஊதியமாக வந்து உறுப்பினர்கள் வந்து பெறுறாங்க இதில். ஸோ இதனால் இயக்குனர் மன்ற முறையீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவில் வந்து வந்து இங்கிலாந்து அரசர் இவங்க உறுப்பினர்களுடைய பதவி நீக்கலாம். ஸோ சமபல பயன்படுத்தலாம், ஆண்டுக்கு 10000 பவுண்டுகளை வந்து ஊதியமாக உறுப்பினர்கள் பெறுவாங்க, இயக்குனர் மன்ற முறையீடுல பேரில் இங்கிலாந்து அரசர் உறுப்பினர்களே வந்து பதவி நீக்கம் செய்யலாம், தற்செயலாக ஆளுநர் பதவி வந்து காலியானா ஆட்சி மன்றத்தில் மூத்த உறுப்பினர் அந்த பதவியை வந்து வகிப்பார்.
அவருக்கு வந்து இப்போ காலி ஆயிடுச்சு அப்படின்னா யார் மூத்த உறுப்பினராக இருக்காங்களோ அவங்க வந்து அந்த பதவியை வந்து வகிப்பாங்க. ஸோ பதவி காலியானதற்குரிய ஒப்புதலுடன் இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியமனம் செய்யப்படுவாங்க. இது வந்து ஆட்சி மன்ற குழுவில் இருக்கிற நிபந்தனைகள். ஸோ வங்காள தலைமை நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 1773 கொண்டு வரப்பட்ட இல்லைங்களா, அதன்படி இந்த ஒழுங்குமுறை சட்டத்தைப்படி கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில், எங்கே கல்கத்தா மொழியில் உள்ள வில்லியம் கோட்டையில் இந்த ஒழுங்குமுறை சட்டம் இருக்குதுங்களா உச்ச நீதிமன்றத்தில் நிறுவப்பட்டது. கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது. அதில் ஒரு தலைமை நீதிபதியும் 3 துணை நீதிபதிகளும், ஒரு தலைமை நீதிபதி 3 துணை நீதிபதி இருப்பாங்க. ஸோ இந்த நீதிபதிகளும் முதன்மை முதல் வந்து பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதி தான். யார் இருந்தாங்க அப்படி பண்ணால் சர் எலிஜா இம்பே, சர் எலிஜா இம்பே. ஸோ இவர் தான் வந்து தலைமை நீதிபதியாக இருந்தார், சார் எலிஜா இம்பே அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பர்ஸ், லெமாஸ்டர்ஸ், ஹார்ட் இவங்கெல்லாம் வந்து துணை நீதிபதிகளாக இருந்தாங்க. தலைமை நீதிபதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு ஊதியம் வந்து 8000 பவுண்டுகளாக இருந்தது. பிற நீதிபதிகளுடையது வந்து பார்த்தீங்கன்னா 6000 பவுண்டுகள் வந்து ஊதியமாக வந்து அவங்க வந்து வாங்கினாங்க. அவர்கள் பதவி வகித்தாங்க. குறைந்தது 5 ஆண்டுகள் வந்து இங்கிலாந்திலேயோ இல்லை அயர்லாந்திலேயோ வழக்கறிஞராக இருந்தவரே நீதிபதியாக வந்து இங்கே வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதாவது தலைமை நீதிபதியாக இருக்கிறவங்களும் சரி, துணை நீதிபதியாக இருக்கிறவங்களும் சரி, வழக்கறிஞராக பணியாற்றியவர்களையே இங்கே வந்து நியமித்தாங்க. அரசு நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு. இதுக்கு அரசு நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு. கல்கத்தா, வில்லியம் கோட்டை அதனுடைய சார்நிலை வியாபார ஸ்தானங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவற்றில் உள்ள வழக்குகளை விசாரிக்கும். ஃபஸ்ட்டு அவற்றில் உள்ள வழக்குகளை என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு விசாரிக்கும். இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் குடிமக்கள் மீது எழும் உரிமையல் குற்றவியல் வழக்குகளையும் இது விசாரிக்கும். உரிமையல் நீதிமன்ற குற்றவியல் வழக்குகளையும் என்ன பண்ணும், அதை வந்து விசாரிக்கும். யார் பிரிட்டிஷ் மக்கள் மேலே இருக்கிறதையும் இது வந்து இங்கே செய்யுது அப்படின்னு சொன்னார். அப்போ நீதி பேராணை, இந்த ஆவண கோட்பு பேராணை, தவறு மற்றும் நடைமுறை மீதான ஆவணங்களை, நடைமுறை மீதான ஆவணங்களை பிறப்பிக்க இதற்கு வந்து அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலைமை ஆளுநர் ஏற்றுகின்ற விதிகள் இந்த மன்றத்தில் வந்து ஒப்புதல் பெற்ற பிறகுதான் சட்டமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உச்சம் இந்த மன்றத்துடைய தீர்ப்பின் மீதான மேல்முறையீட்டை இங்கிலாந்தில் உள்ள ஆலோசனை சபையுடன் கூடிய பிரிட்டிஷ் அரசர் மட்டுமே செய்ய முடியும். இப்போ ஒரு உச்ச நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போயிடுச்சு, அந்த வழக்கு வந்து அவங்க வந்து மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னா யார்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, பிரிட்டிஷ் அரசர் அவர் நினச்சா மட்டும்தான் மேல்முறையீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணியாளருடைய ஒழுங்குமுறைகளை வந்து அவங்க வந்து பின்பற்ற ஆரம்பித்தாங்க. கம்பெனியுடைய பணியாளர்கள் வந்து எவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு இல்லைனா அரசாங்கத்திடமிருந்து நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ வெகுமதி வந்து பெறக்கூடாது, அதாவது பரிசு வந்து பெறக்கூடாது. வரி வசூல், நிதி இந்த திரட்டுறது, தனிப்பட்ட வியாபாரம் இதில் வந்து யாரும் வந்து ஊழியர்கள் வந்து ஈடுபட, பணியாளர்கள் வந்து ஈடுபடக்கூடாது. தலைமை ஆளுநர், ஆட்சி மன்ற உறுப்பினர்கள், நீதிபதிகள் இவங்க எல்லாம் வந்து பரிசுகளை வந்து பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மீறி தவறு செய்யும் எவரும் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தின் மூலியமாக வந்து அவங்க ஒழுக்க முறையை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தில் வந்து என்னென்ன குறைகள் நிறைகள் இருந்தது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறை குறைகள் என்ன, இந்த சட்டத்தில் ஏற்பட்ட நிறைகள் குறைகள். கம்பெனியுடைய நடவடிக்கைகளை ஒரு நிறுவன அடிப்படைக்கு சட்டம் கொண்டு வந்தது இதோடைய நிறைகள். நிறைகள் வந்து மிக முக்கியமானது. இது ஒரு கம்பெனியுடைய நடவடிக்கைகளை ஒரு நிறுவனத்தினுடைய அடிப்படையில் கீழ் வந்து சட்டம் கொண்டு வரப்பட்டது. ரெண்டாவது வந்து கம்பெனி நிர்வாகத்துடைய அடிப்படை அரசியலமைப்பு முறை வந்து உட்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்தின் மூலம் இந்தியாவுடைய சிவில் அந்த பணித்துறைகளுக்கு வந்து பகிர்ந்து போட்டி முறையில் வந்து திறமையுள்ள அதிகாரிகளை வந்து நியமனம் செய்யப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தலைமை அதிகாரம், இந்த தலைமையுடைய ஆளுநருடைய ஆட்சி குழு அவங்களாம் அளிக்கப்பட்டதுனால எதேச்சி அதிகார ஆட்சி உருவாகுது வந்து தடுக்கப்பட்டது. யார் வேணாலும் வந்து சொன்னால் அதை ஏற்றுக்கூடியது கிடையாது. ஸோ லஞ்சம், ஊழல், தனி வியாபாரம் இதெல்லாம் வந்து தடுக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து இழப்பு ஈடுகட்டது வந்து ஊழியர்களுக்கு வந்து நீதிபதிகளுக்கு வந்து அதிக ஊதியம் வந்து என்ன பண்ணுங்க கொடுக்க
ஆரம்பித்தாங்க. என்ன குறைகள் இருக்குது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குறைகள் இருக்குது. இதுலையும் என்ன குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி மன்ற உறுப்பினர்களை வந்து ஆதரவுடனே எதையுமே வந்து சட்டம் இருக்க முடியும். ஸோ அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு சட்டமும் இவங்களால் இயற்ற முடியாது. ஸோ தவறான முடிவை கூட தலைமை ஆளுநரால் வந்து புறக்கணிக்க முடியல. ஸோ இதனால் உறுப்பினர்களுடைய விருப்பம் போல தான் அவர்கள் வந்து செயல்பட வேண்டிய நிலை ஏற்படுச்சு. இதனால் வந்து இந்த குறை வந்து இருந்ததுனால இதுலேயும் ஒரு சீர்கேடு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தலைமை ஆளுநர் உருவாக்குகின்ற விதிகள் அந்த உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கப்பட்டால்தான் சட்டமாகும். ஸோ என்பதனால் நீதித்துறைக்கும் ஆட்சித்துறைக்கும் கட்டுப்பட வேண்டியதாயிற்று. நீதித்துறைக்கும் ஆட்சித்துறைக்கும் கட்டுப்படையதுடைய ஆயிற்று. அதோடு இந்த ரெண்டு துறைகளுக்கும் இடையே சச்சரவுகள் வந்து அதிகம் என்ன, நான் சொல்றது இவங்க கேட்க மாட்டேன்றாங்க, இவங்க சொல்றது நான் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து போட்டிகள் வந்து உருவாகிடுச்சு. இதில் வந்து பகைகளும் வந்து உருவாக ஆரம்பிச்சு. மைய அரசுடைய கட்டுப்பாட்டை வந்து மீறிய செயல்களில் ஈடுபட்ட சென்னை, பம்பாய் இந்த மாகாண அரசு தலைமை ஆளுநரால் வந்து கட்டுப்படுத்த முடியல இதில். ஸோ இது ஒரு பெரிய ஒரு குறையாகவே இது வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பிரிட்டிஷ் அரசால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் தலைமை ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்படியில் உச்ச நீதிமன்றத்தில் மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற உறவு வந்து சட்டத்தினோட அளிக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தலைமை நீதிமன்ற அதிகாரம் வரப்போ செயல்பட்டு எல்லைகளும் தெளிவாக வந்து அங்கே வந்து வரையறுக்கப்படவில்லை அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம். ஸோ ஆங்கில சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றங்களுடைய செயல்பட்டால் அச்சட்டப்படியே அங்கிருந்து இந்தியாவுக்கு இந்தியரும் வந்து தீர்ப்பு பெற வேண்டியதாயிற்று சூழ்நிலை வந்து அங்கே ஏற்படுது. ஸோ தலைமை ஆளுநர்லேருந்து பெறப்பட்ட கடிதங்கள் அதன் மீது வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை. ஸோ இதனால் இந்த குறைகள் வந்து அதிகமாகிட்டே தான் போனது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 1773 சட்டம் கொண்டு வருவதற்கு இதுதான் ஒரு காரணமாக இருந்தது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிட் இந்திய சட்டம், பட்டை சட்டம் 1853 இதெல்லாம் வந்தது. ஸோ இது இரட்டையாட்சி, ஆழம், ஊழல் இதெல்லாம் வந்து களைவதற்காகவே இந்த சட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமானது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்த நிகழ்வுகள் வந்து அதிகம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்குமுறை சட்டத்தில் இருந்த பல குறைகளை வந்து நீக்க வேண்டி 1781 வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. 1781 வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை திருத்த சட்டம், இந்த சட்டத்தை வந்து மசோதா வந்து பாக்ஸ் இந்திய மசோதா மூலம் வந்து இந்த குறைகள் வந்து களைய முற்பட்டாங்க. 1781 திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள் வந்து என குறைகளை வந்து களைவதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒழுங்குமுறை சட்டம் நிறைவேற்றி 8 அப்புறம் இந்த 1781 எட்மண்டோடைய பர்க்குடைய தலைமையில் வந்து பொதுக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா டுண்டாஸ் தலைமையில் வந்து ரகசிய குழுவினால பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அமைக்கப்பட்டது தான் இந்த இது. ஸோ கம்பெனியுடைய தலைமை, கம்பெனியுடைய போர் விளைவுகள், கம்பெனியுடைய அந்த உடைமைகள், பணி இது எல்லாத்தையும் வந்து அந்த குழு தங்களுடைய அறிக்கையின் மூலமாக, ரகசிய குழுவின் மூலமாக ஆராய்ந்து அறிக்கையாக சமர்ப்பித்தது. ஸோ இந்த பொதுக்குழு வந்து அறிக்கை அடிப்படையில் தான் இந்த திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்தப்பட்டது. 1781 திருத்த சட்டம், 1781 திருத்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. பிரிட்டிஷோடைய பாராளுமன்றத்தை வந்து இது நிறைவேற்றப்படுது. இந்த சட்டம் வந்து பிரிட்டிஷோடைய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது. வங்காள நீதித்துறை சட்டம் என்று அழைக்கப்பட்டது இந்த சட்டத்தை வந்து. என்னன்னு அழைச்சாங்க, வங்காள நீதித்துறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. இந்த சட்டத்தின் மூலமாக தான் இதை அமைச்சாங்க. 1781 திருத்த சட்டம் என்றும் வங்காள நீதித்துறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்பட்டது. ஸோ உச்ச நீதிமன்ற அதிகாரம் வந்து குறைப்பு வந்து இதில் வந்து ஏற்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்பெனியுடைய நிர்வாகத்தில் வந்து நிர்வாகத்திற்காக அவங்களுடைய இயக்குநருடைய பதவிகள் என்னென்னன்றதையும் இதில் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ உச்ச நீதிமன்றத்தில் வந்து அதிகார வரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து குறைக்கப்பட்டது இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம். தலைமை ஆளுநரும் அவரது ஆட்சி மன்ற உறுப்பினர்களும் ஆட்சி செயல்களை வந்து நீதிமன்றத்தை வந்து அதிகார எல்லைக்கு உட்பட்டதாகவே இருந்தது. ஸோ அவங்க அதிகாரத்தை தாண்டி போக முடியாத சூழ்நிலையை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. எல்லா உரிமையல் வழக்குகளையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா
5000 பவுண்டுகள் மதிப்பிற்கு மேலான வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா சதார் திவானி அதலத், சதார் சதார் திவானி அதலத். ஸோ தி சதர் திவானி அதலத் என்ற அவர் தலைமை நீதிபதி. ஸோ கம்பெனி நிர்வாகத்துக்கு உரிமையாளர் அந்த தலைமை அமைப்பாளர் வந்து என்ன பண்ணாங்க, ஆட்சி மன்ற தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகாமலேயே பிரிட்டிஷ் அரசருக்கு மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். யாரு இந்த சர் சர் திவானி அதலத் என்பவர் மூலயமாக வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அணுகாம பிரிட்டிஷ் அரசருக்கு மேல்முறையீடு செய்யறதுக்கு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த தலைமை ஆளுநருடைய ஆட்சி மன்றம் உருவாக்கும் ஒழுங்குமுறைகள் சட்ட நீதிமன்றத்தால் பதிவு செய்யப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து களைவதற்கு ஒரு வழியா இருந்தது. அவரவருக்கு அவரது சட்டப்படி வந்து தீர்ப்பு வழங்கப்பட்ட கல்கத்தா வாசிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களையும் வெள்ளையர்களையும் எவரது வழக்கையும் விசாரித்து உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளிக்கலாம். ஆனா அப்படி செய்யும் போது ஆங்கில சட்டம், இந்திய சட்டம் சொல்லிட்டு இந்து சட்டம், இஸ்லாமிய சட்டம் இவங்க சட்டத்துக்கு ஏற்ற போல் தீர்ப்புகள் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. சுருக்கமாக சொன்னால் தலைமையாளனுடைய ஆட்சி மன்றத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு இடையே இருந்த அதிகார போட்டியை இந்த சட்டம் வந்து அகற்றியது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா டுண்டாஸ் மசோதா ஏப்ரல் 1783 வந்து பார்த்தீங்கன்னா டுண்டாஸ் மசோதா அப்படின்னு சொல்லணும். டுண்டாஸ் மசோதா 1783 ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த மே 30, 1782 பிரிட்டிஷ் பாராளுமன்ற பொதுமக்களுடைய சபையில் தீர்மானத்தின்படி வாரன் ஹேஸ்டிங்ஸும் உச்ச நீதிமன்ற நீதிபதி எலிசா இம்பேவும் உடனடியாக இங்கிலாந்து அந்த திரும்பி இங்கிலாந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஆர்டர் போகுது. அந்த தீர்மானத்தை மதிப்பளிக்காமல் அவங்க வந்து பதவியேற்று நீட்டிக்க கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா உடமையாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அனுமதிக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தன் நிதி நெருக்கடியை வந்து சமாளிப்பதற்காகவும் பிரிட்டிஷ் அரசாங்கம் நிதியை கோரி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்ன பண்ணியது, விண்ணப்பம் செய்யுது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கம்பெனி வந்து பாராளுமன்றத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு வந்த சட்ட வரைவை ஏப்ரல் 1783 பொதுமக்கள் சபையில் அதாவது டுண்டாஸ் இரகசிய குழுவின் தலைவராக இருந்த இவர் டுண்டாஸ் என்பவர் ரகசிய குழுவின் தலைவர், தற்போது எதிர்கட்சி வரிசையில் வந்து அமர்ந்திருப்பாரு. அவர் டுண்டாஸ் மசோதா இந்த வரைக்குழு வந்து அமைக்கப்பட்டது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசோதாவை கொண்டு வந்து மாற்றம் அந்த இது இருந்த நிறைய கருத்துக்கள்லாம் வந்து இருந்தது. பாக்ஸ் இந்திய மசோதா, அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் இந்திய மசோதா நவம்பர் 1783 பாக்ஸ் மசோதா, இந்த பாக்ஸ் மசோதாவை வந்து கொண்டு வந்தேன். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கூட்டு அரசவை அமைச்சரவையில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அவர்கள். ஸோ கம்பெனியுடைய ஆட்சியை சிறப்பாக்குவதற்காக ஒரு மசோதாவை கொண்டு வர்றாரு நவம்பர் 18, 1783 நவம்பர் 18, 1783 பாக்ஸ் என்பவர் வந்து கொண்டு வர்றாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 18, 1783 பொதுமக்கள் அவையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதா பாக்ஸ் இந்திய மசோதா அப்படின்னு சொல்லிட்டு தாக்கல் செய்து இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க. கம்பெனியுடைய நிர்வாகத்திற்காக உடமையாளரும் மன்றமும் இயக்குனர் மன்றமும் நீக்கப்பட்டு 7 பேர் கொண்ட ஆணைய வாரியமும் 9 துணை இயக்குநர் கொண்ட சார்நிலை வாரியம் என 2 ஆட்சி அமைப்பு குழுக்கள் வந்து இங்கே வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஆணையர் வாரியத்திலோட உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாரால் நியமிக்கப்படுவாங்க, அவங்களுடைய ஆட்கள் நியமிப்பாங்க. அவர்களுடைய பதவிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள் வந்து இவங்களுடைய பதவிக்காலம் இருக்கும். பிரிட்டிஷருடைய ஆட்சியாளர்களாக நியமிக்கப்பட்டவர்கள். இதனுடைய தலைமையிடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து இதனுடைய தலைமையிடம் அமைந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாரியாட்சி நிகழ்ச்சிகள், குறிப்புகள், கம்பெனியுடைய பகுதிகள் எல்லா வருவாயும் வந்து நிர்வகிக்கணும் இதில். ஸோ ஆணையர் வருவாயத்துக்கு துணை புரியவுக்கும் இயக்குநர்கள் சார்நிலை வாரியத்துக்கு இருக்கும் கலைக்கப்பட உள்ள ஒரு உடைமைகளை வந்து மன்றத்திலேயே வந்து அதிக இருப்புகளை கொண்டிருக்கிறா இல்லையா அப்படின்றது இந்த 9 பேரை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்தில் நியமிக்கும். அவர்கள் வந்து அந்த பதவிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வந்து நியமிப்பாங்க. கம்பெனியுடைய அட்டுழிங்களையும் இந்தியர்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், இந்திய பணியாளர்கள் வந்து எவரிடமிருந்தும் பரிசோ வெகுமதியை பெறக்கூடாது அப்படின்றது இவங்களுடைய முக்கிய இதுவாக இருந்தது.
இந்த மசோதாக்கள் வந்து இதனால தான் வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக லஞ்சம் கையூட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொருவர்களும் வந்து கொண்டு வந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம முதல் பார்க்க வேண்டியது இந்த 1773 இயற்றப்பட்ட ஒழுங்குமுறை சட்டம், இது அடிப்படையாக காணப்பட்டது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டிங்கிய சட்டம், பட்டை சட்டம், பட்டை சட்டம் 1853, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.